வீட்டுக்கு போகணும். ஆண்டி ஜிம்முக்கு போகும் பொழுதுதா. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் ஆக்சுவலா எனக்கு வந்து இன்னைக்கு மதியானம் அவர் வீட்டுக்கு வராரு, என்ன சமைக்கிறதுனே தெரியல, நீங்க தான் சொல்லுங்களே. வாழைத்தண்டு சாப்பிட்டா கல்லு குறையே பொறுக்கல. கவலைப்படாத புள்ள, நான் தாரேன். கருவப்புள்ள கருவப்புள்ள நான் தாரேன். ஆமா, தக்காளி தக்காளி தக்காளி. ஆமா, தக்காளி எவ்வளோ? தக்காளி 20 ரூபா. 20 ரூபாவா? என்ன அநியாய ரேட் ஆகுது? கையில என்ன வச்சிருக்கீங்க? சாசு. சாசு வச்சிருக்கீங்க? சாசு எவ்வளவு? சாசு என்ன 80 ரூபா? கெட்டு போன தக்காளிய கொல கொல அரைச்சு டப்பால முடி வச்சு 60 ரூபாய்க்கு வாங்குறீங்க. நல்ல தக்காளி நாங்க கொடுத்தா 20 ரூபாய்க்கு வாங்க வலிக்குதா? லேடி ஸ்பீக்கர் வேணுமா? லேடி ஸ்பீக்கர் தான் யாகிட்டியே இருக்கு. என்ன பண்றீங்க? நீங்க போட்ட காமெடிய செருப்பால அடிச்சிட்டு இன்னிமே இதே மாதிரி காமெடி வந்தா மூஞ்சிலே அடிப்பேன். சாரி சாரி, மன்னிச்சிருக்கேன். சரி, இவ்வளவு வாங்கியிருக்கா? ஒரு கவர் கூட. கவரா? ஆமா, கவர் தர முடியாது, கிழிஞ்சிரும். ஏன்? கத்திரிக்காய் உள்ளே போட்டா கிழிஞ்சிரும்ல. ஓ மை காட், சேர்ப்பு 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 குத்துருங்க. கடை 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 மறைக்கும், கடை மறைக்கும். என்ன பண்றீங்க? நீங்க சொன்னீங்க ஒரு ஜோக்கு, அதான் சிறப்பால் அடிச்சேன். சரி, எப்படி ஊர்ல? இங்க வாங்க சொல்லி கட்டுறேன். இந்த டியூவல் ரவுண்ட்ல வந்து அப்படி சேர்த்து வச்சு ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலயும் இந்த பியூட்டி அழகுக்கே போட்டியா வந்து நிற்கும் போது லைட்டா நான் பொறாமப்பட்டேன். அரேபியன் ஹார்ஸ். நீங்க? நான் நைஜீரியா ஹார்ஸ். அதுக்கு எது இங்க வந்து கிண்டில வாட வேண்டியதானே? ஓகே, லெட்ஸ் கோ வித் அவர் மூத்த தெய்வம், அவங்க காமெடி புலி. நீங்க சொல்லுங்க பாலாஜி அண்ணா, இந்த ஆக்ட் எப்படி இருந்துச்சு? அதாவது வந்து மார்க்கெட் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மார்க்கெட்டுக்கு போ ஏதாவது சில விஷயங்களை எதிர்பார்த்து போவோம். ஆமாண்ண, சில நம்ம எதிர்பார்க்க பார்த்து போறதே கிடைக்காது. கரெக்ட், பக்கத்து கடையில் கிடைப்போம் பார்ப்போம், அங்கேயும் கிடைக்காது. பட் இதில் வந்து என்னன்னா, எல்லாமே இருந்துச்சு, எதை வாங்குறதுன்னு தெரியல எனக்கு. நல்லா சொன்னாரா இல்ல தப்பா சொன்னாரான்னு தெரியல. நம்ம எதுக்கும் வந்து நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு. இளையராஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே. காமெடி பரவை, யூ டெல் மீ. ஓகே தினேஷ், அபார்ட்மெண்ட்ல ஒரு மாடர்னா ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்ப கியூட்டா அழகா. எந்த அபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு பொண்ணை பார்த்தேன்? நான் அபார்ட்மெண்ட் தான் இருக்கிறேன், வந்து போற மனாந்திரமா கிடக்கும். எனக்கு பர்சனலா என்ன ஆச்சு அப்படின்னா, எப்பவுமே இளையராஜா வந்து பயங்கரமா ஒரு டபுள் மீனிங் இருக்கும் இல்லையா, அது வந்து இன்னைக்கு வந்து கம்மியா இருந்துச்சு என்ன பொறுத்த. கம்மி பண்ணிருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு. அவன் உடம்புக்குள்ள வந்து வெண்டாடமூர்த்தி சாருடைய ஆவி போல போல அமைதியாயிட்டு, அது வெளியில இருந்தே வெடிக்க பாத்துருக்கு. ஆனா இங்க மட்டும் இளையராஜா, நீங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட் வந்து பாட்டுலயும் நீங்க பயங்கர ஃபேமஸ், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் கலை மேலும் 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 வளரும். மல்லாக்கப்படுத்திட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். டியூவல் ரவுண்ட்ல எங்க டீம் ஜெயிக்க தேவை உங்களுக்கு ஒரு யுவான்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க எங்களோட டீம். யே!